ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான், சரிங்களா? என்ன தவிர சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து நேற்றோடு முடிஞ்சிருச்சு, சரிங்களா? நேற்று வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய தேர்வுகளுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு நடுவில், சரிங்களா? அதாவது ஒரு 10 நாளைக்கு மேலே ஒரு நியூஸ் வந்துச்சு, இதுமாரி 800,000 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. சார், அப்போ வந்து கவர்மெண்ட் மேலே வந்து ஸ்டூடெண்ட் வந்து நம்பிக்கை போயிடுச்சா, டிஎம்கே ஆட்சி மேலே வந்து நம்பிக்கை இல்லையா அப்படின்னா என்னென்னவோ மீம்ஸ் எல்லாம் வந்து நினச்சி பார்த்துருந்தோம், சரிங்களா? ஆனால் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், அது இந்த அனலைசிங் வீடியோ போடும்போதே கண்டிப்பாக 20 லட்சத்துக்கு மேலே தான் வரும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக 21 லட்சம் பேர் வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எண்ணிக்கை மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 லட்சம் பேர், சரியா? இதை நம்ம எப்படி வச்சு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு ஒரு 8-9 லட்சம் பேர் அப்படி போனால் கூட 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. 10 லட்சம் கூட இது வரைக்கும் வந்ததில்லை, 11 லட்சம் அதே வரும்போது கண்டிப்பாக இது வந்து டபுளாக வரத்தான் வாய்ப்பு. எப்பவுமே குரூப் டூ வரத்தை விட டபுள் மடங்கு தான் வந்து குரூப் ஃபோருக்கு வரும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சரி? அந்த அடிப்படையில் தான் நம்ம 20 லட்சத்துக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 21 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இதனால் எவ்வளோ இருக்குன்றது நல்லா தெரியும். ஸோ அக்யூரேட்டாக சொல்ல பார்த்தீங்கன்னா 21,11,357 பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? உடனே நம்ம ஆளுக்கு வந்து அந்த பயம் போயிட்டு இப்போ இன்னொரு பயம் வந்துடும், சரியா? என்ன பயம் போயிட்டு, சார் கம்மியாக அப்ளை பண்ணால் அப்போது எக்ஸாம் மேலே நம்பிக்கை இல்லையா, கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லையான்ற ஒரு பயம் போயிட்டு இப்போ என்ன தெரியுமா பயம் வந்திருக்கும், சார் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ பேர் படிக்கிறான்றது கூட முக்கியம் கிடையாது, படித்த விஷயத்தை எப்படி போய் நாங்கள் அட்டைன் பண்ணுறோம் அதுதான் முக்கியம், சரியா? அவன் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கொஸ்டின் 10 லட்சம் கொஸ்டின் அவன் தெரிஞ்சாலும், மிகப்பெரிய ஜீனியஸாகவே இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சியில் அந்த 3 மணி நேரத்தில் அவன் கேட்குற 200 கேள்விக்கு யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் கிங்கு, சரிங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு பயப்படாதீங்க, கொடுத்த சிலபஸை ஒழுங்காக தெளிவாக படித்தா போதும், படித்த நோட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு எக்ஸாம் அல்ல ஒழுங்காக எழுதினா போதும், இந்த 2 விஷயத்த ஒழுங்காக கடைபிடிச்சாலே போதும், வெற்றிணிஞ்சிடலாம். அதை விட்டு இதுமாரி தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஃபேக்காக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ஒரு பூஸ்ட் தரக்கூடிய விஷயம் தானே. ஸோ நமக்கு வந்து ஒரு பயம் போயிருக்கு, சரியா? ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கூடுதலாக படிக்கணும், சரியா? இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சரி இவ்வளோ காம்படிஷன் இவ்வளோ இருக்குது என்னெல்லாம் பாஸ் ஆக முடியும்னு நினைக்கிறத விட காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, அப்போ நம்ம ஏற்கனவே படித்த வேகத்தை விட இன்னும் கூடுதலாக படிக்கணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு வரணுமே தவிர, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா உங்களை விட முட்டால் யாருமே கிடையாது, சரிங்களா? சரி, உண்மையாக நீங்கள் தெரிஞ்சு இதிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம் தான். கவர்மெண்ட் மேலே என்றைக்குமே மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிடணும். 2வது விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, நம்ம இன்னும் கூடுதல் பலமாக எடுத்து படிக்கின்றதை நம்ம தெரிஞ்சிடணும். இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் இதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு போயிட்டு உட்காந்து படிக்கிற வேலையை பாருங்கள். இதுக்கப்புறம் நேரத்தை வீணடிக்கும் நேரத்தையா நிமிடத்தை சாரி நிமிடம் நொடியை கூட நீங்கள் வீணடிக்காமல் படித்தா போதும், சரியா? அந்த ஒரு நொடி பொழுதை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் படித்தா போதும், கண்டிப்பாக நான் பண்ணலாம், வேட்டி அடையலாம், சரிங்களா? சரி, ஓகே, இது ஒரு 300 தான் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க, இதுக்கப்புறம் நேரத்தை வீணடிக்காதீங்க, சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.